தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றுடன் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியானார். 5 பேர் படுகாயமடைந்தனர். கோவில்பட்டியை அடுத்த சவலா பேரி 4 வழிச்சாலையில் கதிர் அறுக்கும் இயந்திரம் கவிழ்ந்ததை தொடர்ந்து அதை காவல்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதனால் வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன. அப்போது சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதில் சமுத்திரக்கணி என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அதே நேரத்தில் மதுரையிலிருந்து நெல்லை நோக்கி வந்து கொண்டிருந்த சொகுசு கார் ஆம்னி பேருந்தின் பின்பக்கமாக மோதியதில் காரில் பயணம் செய்த இருவர் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அனைவரும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி நின்ற இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டியெல்லாம் முன்னாடி வரிசையாக வந்து லெஃப்டில் ஒதுக்கி வரிசையாக நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டும் போது முன்னாடி லாரி, மணல் லாரி, மணல் எத்தந்த லாரி, அதுக்கு முன்னாடி காரு, அதுக்கு முன்னாடியும் கார் நின்றுருக்கு. எங்கள் வண்டி இங்கே எஸ்சிடிசியும் அதே மாதிரி அதே இடத்துல பின்னாடி நிப்பாட்டி பார்க் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் பஸ் வந்து அதிக வேகமாக வந்து நின்ற வண்டியில் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இதனால் எங்கள் வண்டியில் ஒரு ஆள் காயமும் ஒரு ஆளும் டெத் ஆகிட்டு எங்கள் வண்டி ஓரமான நிப்பாட்டின வண்டி தான். Thank you.